ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது ஐஸ்வர்யா தனுஷ் பற்றி தான். ஸோ ஐஸ்வர்யா தனுஷ் பற்றி ரெண்டு பேருமே திடீர்னு நாங்கள் பிரிய போகிறோம் உடனே, அய்யோயோ ரஜினியோட மருமகன் விலக போகிறாரா, ரஜினியோட மகளுக்கு விவாகரத்தா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனல்ஸில் வேறு வேறு லெவலில் வந்து ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ரூமர்ஸ் வேறு வெளியாகிட்டு இருந்துச்சு. பட் உண்மைக்கு உண்மையான நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னு அவங்களுடைய, அதாவது தனுஷுடைய அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமே இல்லை, அவங்க வந்து ஜஸ்ட்டு ஒரு குடும்ப சண்டை தாங்க, அதை வந்து நாங்கள் கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே இப்போ ரீசெண்டாக ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்லையும் தங்கியிருக்கிறதா வந்து சில தகவல் வழியாக இருந்துச்சு. அதையும் நாங்கள் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஐஸ்வர்யா ஆர் தனுஷ் அவங்க வந்து திடீர்னு ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க சோஷியல் மீடியாஸில். அந்த போஸ்ட் படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து கோவிட் வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சிங்க, நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து மாஸ்க் வந்து அணிஞ்சிக்கோங்க, அது மட்டும் இல்லாமல் வெக்சினேட் பண்ணிக்கோங்க, எல்லாருமே வந்து இந்த 2022 சூப்பராக போகணும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ என்னோட கைகோர்த்து இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்படணும் நிறைய பேர் வந்து ரொம்பவே கவலைப்பட்டு எல்லாருமே அவங்களுக்கு வந்து ஆறுதல் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் ஆறுதல் தெரிவிக்கணும்னு இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.